அக்காலத்தில் ரோம பேரரசின் அகஸ்து சீசர் உலகெங்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டான் இந்த கணக்கெடுப்பு ரோம பேரரசின் அனைத்து குடிமக்களின் பெயர்களையும் அவர்களின் சொத்து மற்றும் வருமானத்தையும் பதிவு செய்வதற்காக நடத்தப்பட்டது இந்த கணக்கெடுப்பின்படி யூதியா நாட்டின் தாவீதின் வம்சத்தைச் சேர்ந்த யோசேப்பும் அவருக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த கன்னிப்பெண் மரியாவும் பெட்லகேம் ஊருக்குச் சென்றனர் ஏனெனில் யோசேப்பு தாவீதின் வம்சத்தில் வந்தவர் மேலும் பெத்லகேம் தாவீது பிறந்த ஊராகும் மரியா கர்ப்பமாக இருந்தாள் அவள் பெத்லகேமில் இருந்தபோது அவளுக்கு பேர்காலம் வந்தது அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அவள் அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டாள் இயேசு பிறந்த அந்த இரவில் வானில் ஒரு விண்மீன் தோன்றியது அந்த விண்மீன் மேடையிலிருந்து கிழக்கே தோன்றியது அந்த விண்மீனை பின்பற்றிய மூன்று மேய்பர்கள் பெத்லகேம் ஊருக்குச் சென்றனர் அவர்கள் பெத்லகேம் ஊருக்குச் சென்று ஒரு குடிலில் இயேசுவை கண்டார்கள் குழந்தையுடன் அவருடைய தாயும் தந்தையும் இருந்தார்கள் மேய்ப்பர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள் அவர்கள் இயேசுவை பார்த்து உலகின் இரட்சகராகிய கிறிஸ்து இன்று பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று கூறினார்கள் மேய்ப்பர்கள் இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கும் அறிவித்தார்கள் பலர் பெத்லகேமுக்குச் சென்று இயேசுவை பார்த்து மகிழ்ச்சியடைந்தார்கள் நற்செய்தியின் பொருள் இயேசுவின் பிறப்பு மனுக்குலத்திற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்தது அவர் மனிதனை பாவத்திலிருந்து மீட்க வந்தார் அவர் நமக்கு இரச்சிப்பையும் வாழ்க்கையையும் தந்தார் இயேசுவின் பிறப்பு நமக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகிறது அவர் நம்முடன் இருக்கிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடும் போது அவரது அன்பையும் இரட்சிப்பையும் நினைவில் கொள்வோம் அவரது வழிகாட்டுதலின்படி வாழ்வோம் ஆமின்